குட் மார்னிங். காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் ப்ரைசிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இஷ்யூவில் ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட் வெயிட்டட் அவரேஜ் ப்ரைசிங் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலன்னு சொல்லி இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து எல்லா கம்பெனிலேயும் காஸ்ட் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்டால் ரெடி பண்ணப்படுகின்றது. இந்த ஸ்டோர்ஸ் லெஜர் அக்கௌண்ட்டில் ரெசிப்ட், இஷ்யூஸ், பேலன்ஸ், இதில் ரெசிப்ட் காலத்தில் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். இஷ்யூ காலத்தில் இஷ்யூ ஆஃப் ஸ்டாக்கை பற்றி என்டர் பண்ணணும். பேலன்ஸ் காலத்தில் பேலன்ஸ் ஸ்டாக் ஆஃப் எவ்ரிடே ஆக்டிவிட்டி நம்ம என்டர் பண்ணணும். இந்த வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைசிங் மெத்தடில் இஷ்யூ ப்ரைஸ் நம்ம ஒரு ஃபார்முலா, வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் ஃபார்முலா படி நம்ம இஷ்யூ ப்ரைஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் சீக்வல் டு டோட்டல் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் ஸ்டாக் டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் ஸ்டாக். அதாவது ப்ரீவியஸ் டே பேலன்ஸ் ஸ்டாக்கில் உள்ள டோட்டல் அமௌண்ட்டை டோட்டல் குவான்டிட்டியால் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற இஷ்யூ ப்ரைஸ் தான் நம்ம வந்து இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறது. ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபார்மேட் என்னென்னு பார்ப்போம். மெட்டீரியல்ஸ் நேம், கோட் நம்பர், பின் நம்பர், மேக்ஸிமம் லெவல், ரீஆர்டர் லெவல், மினிமம் லெவல், ரீஆர்டர் குவான்டிட்டி. தென் டேபிள், ஃபர்ஸ்ட் காலம் டேட், செகண்ட் காலம் பர்டிகுலர்ஸ், ஜிஆர்என் நம்பர், குட்ஸ் ரிசீவ்ட் நோட் நம்பர், தென் எம்ஆர் நம்பர், மெட்டீரியல் ரெக்யூசிஷன் நம்பர். தென் மூணு முக்கியமான காலம்ஸ், ரெசிப்ட்ஸ், இஷ்யூஸ், பேலன்ஸ். இந்த எல்லா காலத்துலேயும் குவான்டிட்டி, ரேட், அமௌண்ட். தென் எக்ஸாம்பிள், ஃப்ரம் தி ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட் பை யூஸிங் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட். 1/10/2006 ஓப்பனிங் ஸ்டாக் 500 யூனிட்ஸ் அட் ருபீஸ் 4. 3/10/2006 purchased 200 units at rupees 5. Then 5/10/2006 issued 300 units. Then 7/10/2006 purchased 400 units at rupees 6. Then 10/10/2006 issued 100 units. இந்த ரெட்டிங்கால் கொடுக்கப்பட்டுள்ளது வந்து க்வெஸ்சன், ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட். ஃபஸ்ட்டு டேட் காலம் 1/10/2006, ரெசிப்ட் காலம் நில், இஷ்யூ காலம் நில், பேலன்ஸ் காலம் 500, குவான்டிட்டி ரேட் ருபீஸ் 4, அமௌண்ட் 2000. தென் 3/10/2006 purchased 200 units at rupees 5. Date, then purchase வந்து receipt காலத்தில் enter பண்ணும். 200 quantity, unit price 5, amount 1000. Then issue column nil. Then balance காலத்தில் வந்து முந்தின நாள் balance quantity 500, அதுக்கு கூட இன்னைக்குள்ள பர்ச்சேஸ் 200 குவான்டிட்டி, டோட்டல் 700 யூனிட்ஸ், டோட்டல் 700 யூனிட்ஸ். தென் அமௌண்ட் காலம் முந்தின நாள் அமௌண்ட் 2000, தென் இன்னைக்குள்ள பர்ச்சேஸ் 1000 ருபீஸ், டோட்டல் 3000 ருபீஸ். இந்த இதில் யூனிட் ப்ரைஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால், ஃபார்முலா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் சிக்குவல் டு
total cost of materials in stock divided by total quantity of materials in stock. அதாவது total amount காலத்தை total quantityயால் divide பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறதுதான் unit price. இந்த பேஜில் இந்த டேட்டில் 3000 rupees divided by 700 units amount rupees 4.2857 அதான் நம்மளோட unit price. Then 5-10-2006 issued 300 units. Then receipt column nil. Issue காலத்தில் நம்ம வந்து issue பண்ண வேண்டியது 300 units. அது balance காலத்தில் பார்க்கும்போது quantity நமக்கிட்ட 700 total quantity நம்ம கையில் உண்டு. அதிலேந்து 300 நம்ம issue பண்ணிரும். Unit price நம்ம calculate பண்ணியாசி 4.2857. Amount வந்து 1286. Balance 700 minus 300 400. Unit price 4.2857. Total amount 1714. Amount வந்து எப்படி நமக்கு இது கிடைச்சது? முந்தின நாள் amount 3000 minus இன்னைக்குள்ள issue amount 1286. Balance 1714. Then 7-10-2006 purchase 400 units at rupees 6. Receipt காலத்தில் நம்ம purchase எழுதுனும். 400 units rate rupees 6 amount 2400. Issue column nil. Balance காலத்தில் முந்தினனால் balance quantity 400 plus இன்னைக்கு வாங்கின purchase 400 total 800 units quantity. Then amount முந்தினனால் balance amount 1714 plus இன்னைக்குள்ள purchase amount 2400 total 4114. Unit price, total amount divided by total quantity, 4114 divided by 800, நமக்கு கிடைச்சது வந்து rupees 5.1425. Then, 10-10-2006, issued 100 units. Receipt column nil, then issue column. முந்தினனால் balance நமக்கையில 800 units quantity இருக்கு. அதில 100 நம்ம issue பண்ணியாச்சு. Unit price 5.1425. Amount 514.25. Balance 800 minus இன்னைக்கு issue பண்ண 100. Balance வந்து 700. Issue price 5.1425. Amount 3599.75. Then closing stock quantity 700, rate 5.1425, amount 3599.75. Thank you.